பெரிய மீடியா நண்பர்கள் சகோதரர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. இது இருட்டு, இது முழுக்க முழுக்க ஒரு ஹாரர் ஃபிலிம் தான். பட் இது எப்படி உருவாச்சுன்றது ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். எப்படின்னா, சுந்தர்சி சார் ஒரு ஏதாவது ஒரு படம் பண்ணணுன்ட்டு போய் அப்ரோச் பண்ணேன். சார் நீங்கள் நடிச்சோ டைரக்ஷன், நான் இப்போ டைரக்ஷன் பண்ணுற மாதிரி இல்லை, பிஸியாக வேறு ஒரு பெரிய படம் ஓட்டுறேன், ஆனால் 2 மந்த்ஸ் கேப் இருக்கேன், டக்குன்னு ஒரு ஹாரர் பண்ணலாம், என்றைக்குமே பேய்ங்க நம்மனால் கைவிட மாட்டார் அப்படின்னு அவரோட ஒரு இது. பிடிச்ச உடனே நான் சொல்லிட்டேன், இது வந்து வேற லெவலில் போகுது. ஏன்னா நம்ம ஒன்று பிளான் பண்ணி போகிறோம், 35 days அட் அ ஸ்ட்ரெச், அப்படியே பேக்ட்ராப் ஃபுல்லாக ஊட்டி க்ரீனரி அந்த மாதிரி, அது ஃபுல்லாக உண்மையிலே சுந்தர்சி சேரும், அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு வீடு போகணும்னா அப்படியே வந்து நின்று ஒன் ஸ்டிச் பண்ண போடும். எல்லாத்தோடையும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு சார். படத்துல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சாங்கா வராது, ஏன்னா ரொம்ப கன்வின்ஸ் பண்ண, இன்னும் கூட ரொம்ப நெருப்பா நடிக்கணும்னு இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா அவரு சொன்னதெல்லாம் கேட்டா அந்த பொண்ணு உதட்டே கடிச்சு எடுத்துருக்கோம், நான் எடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு எல்லாம் சொன்னாரு. அவ்வளவுலாம் பண்ணல, வீட்டமா என்ன சொல்லுவாங்க, புருஷம் முன்னாடிக்கலாம் 1000 இருக்கும். படத்துல இருக்கிற புருஷம் முன்னாடி விஷயத்த கேட்டா சொல்லுவேன், நிஜமா இருக்க புருஷம் முன்னாடி எப்படி சொல்ல முடியும்? இல்ல இல்ல, என்ன பண்றது, கொஞ்ச நாள் உட்காந்து பார்த்தாங்க பரவாயில்ல, குளிரா குளிரா இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே போய் பணியில் நின்றுட்டாங்க அவ்வளவுதான். அப்புறமா பயந்துட்டே இருந்தோம், இது ஏதோ ஜின்னு ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம், ஜின்னு கிட்டலாம் விளையாடாதுன்னு. என்னடாங்க நம்மள மாதிரி ஜின்னு இங்கே பூ சுற்றினு இருக்கு, யுக யுகமாக சுற்றினு இருக்குது, ஒரு வேலை ஒன்றை தூக்கி விடலாம் இல்லை திருப்பி போட்டேன்னா எப்படி சொல்கிறேன். ஜின்னுன்றது ஒரு மேட்ரு. அப்புறமா தான் போய் கொஞ்சம் கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அது என்னடாங்கன்னா, அது இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு தெரியாது, ஒரு சொர்க்கம் நரகம் இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கான் அந்த ஜின்னு அப்படின்னு ஒருத்தர் கதை. ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ள போய் அவ்வளோ அனலைஸ் பண்ணி உண்மையிலேயே தவிர ஃபைனலாக அதுக்கு ஒரு மியூசிக் எல்லா இன்வால்மெண்ட்டும் ஃபினாமினல், அதுக்கு இது கண்டிப்பாக பெரிய லெவலில் ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்குறேன் நான். இந்த ஊரில் அரபு பேசினவங்க இருந்ததாகவும் மனித தின்னதாகவும் சொல்கிறாங்க. இப்போ தானே சார் வந்திருக்கீங்க, போக போக பார்ப்பீங்க சார். இருட்டு ஒரு சேஞ்சர், ரொம்ப நாளாக வந்து டைரக்டராக வந்து ஸ்டேஜ் நினைப்பேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒன்லி ஒரு நடிகராக வந்து இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு, நான் வந்து ஒரு எந்த வித ஒரு ப்ரொடியூசராகவோ டைரக்டராகவோ இல்லாமல் வெளிப்படத்தில் வந்து ஒன்லி ஒரு நடிகராக மட்டும் நடிச்சது. ஆக்சுவலாக இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னா விடிவி சார் தான், அவர் தான் என்ன வந்து படம் பண்ணுன்ட்டு பண்ணாரு. ஸோ போனோடனே நம்ம என்ன நடிக்கிறோமோ அதான் நடிப்புன்னு நினச்சிட்டு இருந்தேன். நாள் போனோடனே 2வது நாள் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு தான் போனேன், ஏன்னா முதல் தடவையாக வந்து புது தெரியாத ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ண போகிறேன். சரி அப்படின்னு நம்ம தான் ஒரு நிறைய படம் பண்ணிட்டோமே நடிச்சு பண்ணிடலாம்னு போனோடனே முதல் படத்துக்கு முதல் ஷாட்டே ஒரு சாதாரண ஒரு அளவு தான் சொல்லணும், அதுக்கு 20 டேக் சொன்னார். இல்லை சார் அந்த ஃபோன் எடுத்துட்டு ஒரு சின்ன பாஸ் கொடுங்க, அந்த அலோவில் அந்த லோவில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கட்டும் ரேஞ்சிடலாம். நானும் வீடியோ சார் ஒருத்தர் பார்த்துட்டோம், ஒவ்வொரு டேக்கும் 10 டேக்கு ஐயோட்டு ஒரு பயமாகவே இருந்துச்சு. இது போக குறைக்கு 2வது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எஸ்கேப்பு ஊட்டியிலிருந்து டைரக்டர் திட்டு வாங்கி, அப்புறம் ஒரு 3 பேர் இருந்தாங்க, பார்த்தா கடைசி வரைக்கும் உண்மையாகவே டைரக்டருக்கு வந்து லெஃப்ட் ரைட்டாக அதை சப்போர்ட் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. ஸோ 2வது நாள் 3வது நாள்லேருந்து எனக்கு அவரோட கிராஃப்ட் புரிபர ஆரம்பிச்சுது. நம்ம குவாலிட்டியா இருக்கணும், அதுதான் சும்மா எடுத்தோம் அது இது நாம நல்ல குவாலிட்டி படமா இருக்கணும், பார்த்தா திருப்பி ரிப்பீட் பார்க்கணும்,
அந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு. ஏன்னா எல்லாமே செகண்ட் வீக்கு தேர்ட் வீக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அங்கே இங்கே அமேசான் போயிடும். பட் அவங்களும் பார்த்துட்டே இருப்பாங்க, மாற்றி 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 இந்த படத்தை. அந்த அளவுக்கு இது இருக்கும்னு நான். அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்ன நன்றி. ஒரு வாட்டி எக்ஸ்ட்ராவா சுந்தர் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்தேன். ஏன்னா அவர் எஃபர்ட் எக்னாமில் அந்த நாட் ஓன்லி ஹீரோ ஃபுல்லாகவே இறங்கி இது பண்ணார். தேங்க்ஸ்.